இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கோம். இங்கே மலைத்துருள் போட்டுட்ருக்கு, நீங்களே பாருங்கள். வாங்க உள்ள போகலாம். இந்த கோயிலோட மெயின் சுற்றுச்சுவர் இதுதான். இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ், நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது கிழக்கு வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜகோபுரம். தஞ்சை பெரிய கோயிலினுடைய வரலாறு, முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. இதுதான் தஞ்சை பெரிய கோயிலுடைய மேப்பு. இந்த கோயிலுக்குள்ள முக்கியமான பிளேசஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நாம் உள்ளே போகலாம். இது கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியிலேயே உள்ள ஒரு பார்க்கு. இதில் பொதுமக்கள் அலௌடு இல்லை, தடை விதிச்சிருக்காங்க. போட்டு போகிற செப்பல்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்குன்னே ஒரு பாதுகாப்பு அறை இங்கே இருக்குது. இதில் நீங்கள் செப்பல்ஸை விட்டுட்டு அப்படியே போகலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் யானையும் பராமரிச்சுட்டு வராங்க, நாம் அங்கே போகலாம். அங்கே லாங்கில் தெரியுது இல்லையா, அதுதான் மெயின் கோபுரம். இதுதான் யானை பராமரிக்கிற இடம். இங்கே இப்போது யானை இல்லை. நெக்ஸ்ட்டு நாம் உள்ளே போகலாம். இது நான்கு புறமும் உள்ள மதிர் சுவர். இதுவே கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே ஹைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம ஹைட்டு, செம பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கு. இந்த இடம் தான் நாம் என்ட்ரியான இடம், கீழே வாசல். பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் தஞ்சாவூரில் உள்ள சோழநாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். தஞ்சை பெரிய கோயிலோட முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது போல் முக்கியமான வீடியோஸ் எல்லாமே அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த பூ பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? இந்த பூவோட நேம் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செம வாசமாக இருக்குது. இந்த கோயிலில் உள்ள அந்த சிற்பங்கள் பாருங்கள். தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோயில் அற்புத கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்தியாவிலேயே மிக சிறந்த கோயில். கி 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இப்போ நாம் மெயின் கோபுரத்துக்கே வந்துட்டோம். மிகப்பெரிய நந்தி சிலை ஃபஸ்ட்டு. நந்தி சிலையை நாம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். நாம் இப்போது நந்தி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மிகுந்த புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டினார். மிகப்பெரிய அளவில் நந்தி சிலை இருக்குது பாருங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால கூட்டம் நிறைய இருக்கு.
இந்த கோயில் கட்டுமானம் 1300-1400 ஆண்டு தொடங்கப்பட்டு 1910 முடிக்கப்பட்டது. கடந்த 2010 1000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. 1987 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. முக்கியமான கொடிமரம் இங்கே இருக்கு பாருங்க. இந்த கோயிலில் அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிலை அப்படின்றது நிறைய இருக்குது. சிறிய அளவுலையும் பெரிய அளவுலையும் ஏகப்பட்ட டிசைனில் இருக்குது, நீங்களே பாருங்கள். இதுதான் பிரம்மாண்ட நந்தி. இந்த இடம் கீழவாசல், கீழராஜ வீதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிளேஸ். பிரம்மாண்டம் அப்படின்னாலே தஞ்சாவூர் பெரிய கோயில சொல்லலாம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு சாதாரண ஒரு தூணாக இருந்தாலும் சரி, ஒரு கோபுரமாக இருந்தாலும் சரி, ஒன்று ஒன்றுலையும் அதோட பிரம்மாண்டம் தெரியும் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே லைவ் வீடியோஸாக உங்களுக்கு கிடைக்கும். நேரில் பார்த்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல். நாம் அப்படியே மெயின் கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால நிறைய கூட்டம் இருக்கு. இந்த கட்டடக்கலை அப்படின்றது தான் ரொம்பவே பிரமிக்க வைக்குதுன்னு சொல்லணும். இந்த கோபுரத்தோட நில் அப்படின்றது தான் தரையில் படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இங்கே உள்ள கட்டடக்கலை பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்த நீங்கள் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க, வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயிலோட பிரம்மாண்டம் அப்படின்றது நம்ம வர்ணிக்கவே முடியாது. இந்த கோயிலோட வியூ அப்படின்றத நான் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள்.
இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. இந்த வியூ பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த வீடியோ ஈவினிங் டைம்ல நாம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாம் நிற்கிறது மேற்கு பக்கம். மேற்கு பக்கத்திலிருந்து இந்த வியூ பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு பக்கத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் உடனுக்குடன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.